வணக்கம். கதவு மீடியா செய்திகளுக்காக ரோஷனுடன் நான் ரோனிதா. விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். வாகனங்கள் இறக்குமதிக்கு விதிக்கப்பட்டுள்ள தடைகள் விரைவில் நீக்கப்படும் என்று தான் நம்புவதாக சம்பத் மெரினகே தெரிவித்தது. அடிப்படை நாட்சம்பளமாக 1000 ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என வர்த்தமானி அறிவித்தல் வெளியாகியுள்ள நிலையில் அதற்கு பெருந்தோட்ட தொழிலாளர்கள் பெரும் வரவேற்பு. உள்ளூர் உற்பத்திகளை வெளிநாட்டு சந்தைகளில் சந்தைப்படுத்துவதற்கு புதிய நிறுவனம் ஒன்றை நிறுவுவதற்கு அமைச்சரவை அனுமதி. இனி விரிவான செய்திகள். வாகனங்கள் இறக்குமதிக்கு விதிக்கப்பட்டுள்ள தடைகள் விரைவில் நீக்கப்படும் என்று தான் நம்புவதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் சம்பத் மெரினகே தெரிவித்துள்ளார். வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் மற்றும் மத்திய வங்கி ஆகியன வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு விதிக்கப்பட்டுள்ள தடைகளை நீக்குவதற்கான ஒழுங்குமுறை குறித்து கலந்தாலோசித்த போதே மெரினகே இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி செயலாளரின் தலையீட்டுடன் மேற்கொள்ளப்பட்டு வரும் இந்த பேச்சுவார்த்தையானது மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்றும் அடுத்த வாரம் நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தைகளில் சாதகமான தீர்வு எட்டப்படலாம் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இதன் அடிப்படையில் தற்போது நியாயமற்ற முறையில் உயர்த்தப்பட்டுள்ள வாகனங்களின் விலை ஓரளவு குறையும் என்றும் மெரினகே தெரிவித்துள்ளார். உள்ளூர் உற்பத்திகளை வெளிநாட்டு சந்தைகளில் சந்தைப்படுத்துவதற்கு புதிய நிறுவனம் ஒன்றை நிறுவுவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. அதன்படி பேட்ரிக் கைத்தறி ஆடைகள் மற்றும் ஆடை உற்பத்தி இராஜாங்க அமைச்சின் கொள்கைக்கு அமைய வெளிநாடுகளில் இதற்கான காட்சியறைகள் அமைக்கப்படவுள்ளன. குறித்த நாடுகளில் தெரிவு செய்யப்பட்ட முகவர் மூலம் சர்வதேச ரீதியாக வலுவான சந்தை வலையமைப்பை உருவாக்கி இலங்கையின் உற்பத்திகளை விரிவாக்கம் செய்வதற்காக முன்னணி நிறுவனம் ஒன்றை அமைப்பதற்கான தேவை கண்டறியப்பட்டுள்ளது. அதற்கமைய குறித்த பணிகளுக்காக புதிய நிறுவனம் ஒன்றை ஸ்தாபிப்பதற்கும் குறித்த நிறுவனத்தால் நியமிக்கப்படும் வெளிநாட்டு முகவர்கள் மற்றும் காட்சி அறைகள் மூலம் உள்ளூர் உற்பத்திகளை ஊக்குவிக்கும் நிகழ்ச்சி திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்குமாக கைத்தொழில் அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு அடிப்படை நாட்சம்பளமாக 1000 ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தும் வர்த்தமானி அறிவித்தல் வெளியாகியுள்ள நிலையில் அதற்கு பெருந்தோட்ட தொழிலாளர்கள் பெரும் வரவேற்பை வெளியிட்டுள்ளனர். தொழிலாளர்களின் ஊதிய உயர்வுக்காக போராடிய தொழிற்சங்கங்கள், சிவில் அமைப்புகள் ஆகியவற்றுக்கும் சம்பள உயர்வை சம்பள நிர்ணய சபை ஊடாக வேண்டும் நிர்ணயித்து வழங்குவதற்கு முன்வந்த ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் தொழில் அமைச்சர் ஆகியோருக்கும் நன்றிகளை தெரிவித்துள்ளனர். தமக்கு நாட்சம்பளமாக 1000 ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என பெருந்தோட்ட தொழிலாளர்கள் 2014 முதல் போராடி வருகின்றனர். 6 ஆண்டுகளுக்கு பிறகே அவர்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்கும் நிலை உருவாகியுள்ளது. ஆனால் வேலை நாட்கள் குறைக்கப்படாமல், தொழிற்சுமைகள் அதிகரிக்கப்படாமல் தான் தமக்கு இந்த சம்பள உயர்வு வேண்டும் என தொழிலாளர்கள் கோரிக்கை விடுகின்றனர். அத்துடன் தொழிலாளர்களுக்கு நன்மை பயக்கும் வகையில் கூட்டு ஒப்பந்தம் புதுப்பிக்கப்பட்டு அது தொடர்ந்தும் அமுலில் இருக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். இதேவேளை 1000 ரூபாயை வழங்கிவிட்டு வேலை நாட்களில் கை வைத்தால் அதனை அனுமதிக்க முடியாது எனவும் தெரிவித்திருந்தனர். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் தலைமையிலான அரசாங்கம் தொற்றிலிருந்து நாட்டு மக்களை பாதுகாப்பதற்கான முகாமைத்துவ நடவடிக்கைகளை மேற்கொள்வதுடன் மட்டும் இருந்துவிடாமல் நாட்டின் பாரிய அபிவிருத்தி நடவடிக்கைகளையும் தற்போது முன்னெடுத்து வருவதாக பெரும் தோட்டத்துறை அபிவிருத்தி இராஜாங்க அமைச்சர் அருந்திக பெர்னாண்டோ தெரிவித்தார். வீதி அபிவிருத்தி நிகழ்வொன்றில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டதன் பின்னர் அங்கு இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போதே இராஜாங்க அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இதன்போது தொடர்ந்தும் தெரிவித்த அவர், ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் தலைமையிலான அரசாங்கம் பதவியேற்றதும் வறிய குடும்பங்களின் வாழ்வாதாரத்திற்கான தொழில் வழங்கும் திட்டமான 100,000 இளைஞர் யுவதிகளுக்கு தொழில் வழங்கும் திட்டத்தை மேற்கொண்டது. அது மட்டுமல்லாமல் வேலையேற்ற 60,000 பட்டதாரிகளுக்கு தொழில் வாய்ப்புகளையும் எமது அரசாங்கமே வழங்கியுள்ளது. ஜனாதிபதி நாட்டில் பல்வேறு அபிவிருத்தி நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றார். எமது அரசாங்கம் பலமிக்கது. நாம் விமர்சனங்களுக்கு அச்சமடைவதில்லை. நாட்டில் 5,000,000 ரூபாவுக்கும் மேற்பட்ட நிதி ஒதுக்கீட்டில் அபிவிருத்தி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இதேவேளை கிராமப்புற அபிவிருத்திகளை மாத்திரமின்றி நகர்பிரதேசங்களையும் நாம் அபிவிருத்தி செய்வது மட்டுமல்லாமல் எமது கட்சி வழங்கியுள்ள அபிவிருத்திக்கான வாக்குறுதிகளை நாம் நிறைவேற்றி வைப்போம் என்றும் தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதியும் தற்போதைய பிரதமருமான மஹிந்த ராஜபக்ஷ சீனாவுக்கு வரையறையற்ற முன்னுரிமை வழங்கியதால் அமெரிக்கா, இந்தியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் அழுத்தங்களினால் அரசாங்கம் ராஜதந்திர மட்டத்தில் நெருக்கடிக்குள்ளாகியுள்ளது என பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா தெரிவித்துள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், இராணுவத்தினரை மின்சார கதிரைக்கு கொண்டு செல்லும் வகையில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் விவகாரம் காணப்படுகிறது என்று ஆளும் தரப்பினர் குறிப்பிட்ட நிலையிலும் இவர்களின் தவறான தேர்தல் பிரச்சாரங்களினாலேயே இலங்கை சர்வதேச மட்டத்தில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. 2015 ஆட்சி மாற்றத்தின் பின்னர் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இலங்கை குறித்து காணப்பட்ட நெருக்கடி நிலைமைக்கு
மீது பேச்சுவார்த்தை ஊடாக தீர்வு காணப்பட்டது. நல்லாட்சி அரசாங்கம் இராணுவத்தினரை சர்வதேசத்தில் காட்டிக் கொடுத்ததாக குறிப்பிடப்படும் செய்தி முற்றிலும் தவறான கருத்து என்பதுடன் நாட்டின் இறையாண்மையையும் சுயாதீனத்தன்மையையும் அரசாங்கம் ஒருபோதும் விட்டுக் கொடுக்கவில்லை. தற்போதைய அரசாங்கத்தில் வெறுக்கத்தக்க பேச்சுக்களினால் தேசிய நல்லிணக்கம் பாதிக்கப்பட்டுள்ள அதேவேளை உள்ளக மட்டத்தில் காணப்படும் தவறுகளை திருத்திக் கொள்ளாமல் சர்வதேச அரங்கில் வீரவசனம் பேசுவது பயனற்றது. இதேவேளை கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு மற்றும் மேற்கு முனைய விவகாரத்தில் அரசாங்கத்தின் இரட்டை வேடத்தை இந்தியா பகிரங்கப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் ராஜதந்திர மட்டத்தில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிகளுக்கு தீர்வு காண எதிர்கட்சியினர் என்ற ரீதியில் ஒத்துழைப்பு வழங்குவோம் என்றார். ஏப்ரல் 21 சம்பவம் தொடர்பில் பொறுப்பினை ஏற்றுக்கொள்வதாக தாம் அண்மையில் வெளியிட்ட கருத்தினை சிலர் தவறான முறையில் சித்தரித்து சமூக மயப்படுத்தியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார். மொரட்டுவ பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவித்த அவர், தாம் ஆட்சியில் இருந்தபோது இடம்பெற்ற அந்த சம்பவத்திற்காக பொறுப்பினை ஏற்க வேண்டும் என கூறியிருந்தேன். எனினும் தமது முழுமையான உரையினை தவிர்த்து சில ஊடகங்கள் அதனை திரிபுபடுத்தி தவறான முறையில் செய்தி வெளியிட்டுள்ளன. ஆட்சியில் இருக்கும்போது ஏதேனும் ஒரு சம்பவம் இடம்பெற்றால் அதற்கான பொறுப்பினை ஏற்க வேண்டும். அதனை விடுத்து எதிர்கட்சியினை குற்றம் சாட்டுவதில் எந்தவித அர்த்தமும் இல்லை. ஏப்ரல் 21 சம்பவத்தின் உண்மையான சூத்திரதாரி யார், அதற்கு பண உதவிகள் வழங்கியது யார், வெளிநாட்டு சக்திகள் அதற்கு உதவி செய்ததா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் உள்ள நிலையில் அதனை அறிந்து கொள்வதற்காகவே 69 லட்சம் மக்கள் இந்த அரசாங்கத்திற்கு வாக்களித்தனர். இதேவேளை ஏப்ரல் 21 சம்பவத்தை ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கையில் அது குறித்த எந்த விடயமும் உள்ளடக்கப்படவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு சம்பவத்தை நடாத்தியவர்கள், அதற்கு நிதி உதவி அளித்தவர்கள் தொடர்பில் குருநாகல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அசோக அபேசிங் வெளியிட்ட கருத்து தொடர்பிலான சிஐடி விசாரணைக்கு அவர் சமூகம் அளிக்கவில்லை என போலீசார் தெரிவித்திருந்தனர். இதுகுறித்து போலீஸ் தலைமையகத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே செய்தியாளர்கள் போலீஸ் பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், விசாரணைக்கு வராமைக்கு நியாயமான காரணங்கள் இல்லையெனில் விசாரணைக்கான அழைப்பை புறக்கணித்தமை தொடர்பிலும் அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கலாம். தற்போது அவர் தொடர்பில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது தொடர்பில் விசாரணையாளர்கள் ஆராய்ந்து தீர்மானம் எடுப்பர் என குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக அண்மையில் குருநாகல் பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பொன்றின் போது உரையாற்றிய பாராளுமன்ற உறுப்பினர் அசோக அபேசிங், ரணில் விக்ரமசிங்க செய்த தவறு மற்றும் உயிர்த்த ஞாயிறு சம்பவம் காரணமாகவே 2015 அமைந்த ஆட்சி கவிழ்ந்தது. குறிப்பாக உயிர்த்த ஞாயிறு சம்பவத்தின் பின்னணியில் தற்போதைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் பசில் ராஜபக்ஷ ஆகியோரே உள்ளதுடன் அந்த சம்பவத்துக்கான நிதியுதவியை அளித்தவர் நிஷங்க சேனாதிபதி என்றும் குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் அசோக அபேசிங்க எம்பி நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்தும் வண்ணமும் இனங்களுக்கு இடையே குழப்பத்தை தோற்றுவிக்கும் வண்ணமும் கருத்து வெளியிட்டுள்ளதாகவும், நாட்டின் தலைமை மீது பொதுமக்களுக்கு நம்பிக்கையை இழக்க செய்யும் வகையில் சதி செய்துள்ளதாகவும் ஆளும் கட்சியை சேர்ந்த சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிஐடி முறைப்பாடு செய்திருந்தனர். அதன் அடிப்படையில் சிஐடி பிரதி போலீஸ் மா அதிபர் பிரசாத் ரணசிங்கவின் மேற்பார்வையில் பணிப்பாளர் சுரேஷ்ல போலீஸ் அத்தியட்சகர் நிசாந்த சோய்சாவின் ஆலோசனை கமைய இது குறித்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. உயிர்த்த ஞாயிறு சம்பவத்தின் சூத்திரதாரையுடன் தன்னை தொடர்பு படுத்தி அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்த பொய்யான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் மக்கள் காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிஷாத் பதியுதீன் குற்ற புலனாய்வு திணைக்களத்திடம் முறைப்பாடொன்றை பதிவு செய்துள்ளார். முன்னதாக அமைச்சர் விமல் வீரவன்ச இஸ்லாமிய அடிப்படைவாதம் உயிர்த்த ஞாயிறு ஆணைக்குழுவுக்கு அப்பால் பொது பிரச்சாரம் என்ற நிகழ்வில் தெரிவித்த கருத்துக்களுக்கு எதிராகவே முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாத் பதியுதீன், உயிர்த்த ஞாயிறு சம்பவம் இடம்பெற்றதிலிருந்து விமல் வீரவன்ச என்னை பற்றியும் மிகவும் மோசமான பொய்யான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருகின்றார். பாராளுமன்ற தெரிவு குழுவிலும் சிஐடியினரின் விசாரணைகளின் போது என் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் அனைத்துமே பொய் என நிரூபிக்கப்பட்டுள்ளன என்றார். மேலும் அண்மையில் வெளிவந்துள்ள ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கையிலும் எனக்கும் இந்த சம்பவத்திற்கும் எவ்விதமான தொடர்புகளும் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் என்னை பற்றி பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்தி வந்த விமல் வீரவன்ச என் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படாத பட்சத்தில் தான் அரசியலிலிருந்து வெளியேறுவதாகவும் சூளுரைத்தார். எனவே அவர் இந்த சந்தர்ப்பத்தில் அரசியலிலிருந்து வெளியேறி தான் கூறியதை செயலில் காட்ட வேண்டும். இந்நிலையில் நேற்று முன்தினம் மாலை மீண்டும் ஒரு பொய் குற்றச்சாட்டை முன்வைத்ததன் அடிப்படையிலேயே அதற்கு எதிராக முறைப்பாடு செய்துள்ளதோடு எனது சட்டத்தரணி ஊடாக அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு தயாராகி வருகிறேன் எனவும் குறிப்பிட்டார். இதேவேளை விமல் வீரவன்ச தனது அரசியல் இருப்புக்காகவே இவ்வாறு செய்கின்றார். முடிந்தால் என் மீதான குற்றச்சாட்டுகளை நிரூபிக்குமாறு அவரிடம் சவால் விடுப்பதுடன் எனது முறைப்பாட்டை சிஐடி விசாரணை செய்ய வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.